Hi friends, welcome back to GreenMaha's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டு பாயாச ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது இளநீர் பாயாசம் நுங்கு பாயாசம். இது வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கும், அதே சமயத்துல ஈஸியாவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஒரு பாத்திரத்துல அரை லிட்டர் பால் எடுத்து அதை காய்ச்சிக்கிறேன். இது வந்து தண்ணி எதுவும் சேர்க்காத பால். இந்த பால் வந்து பாதியா குறையற அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கணும். அதாவது ஒரு 20 25 நிமிஷம் போல நம்ம காய்ச்சிக்கணும். பக்கத்திலே இருந்து கிண்டி விட்டு நான் காய்ச்சிக்கிறேன். இப்ப பாலோட குவான்டிட்டி பாருங்க, பாதியா குறைஞ்சிடுச்சு. இதுல வந்து கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு, அதாவது சின்ன கப்ல 1/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஸ்வீட்டுக்காக 3 டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சப்போஸ் கண்டென்ஸ்ட் மில்க் நீங்க ஆட் பண்ணலாம், ஸ்வீட்டுக்காக சர்க்கரையை வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பால் வந்து அப்படியே ஆறட்டும். நம்ம இளநீர் பாயாசத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 இளநீர் எடுத்திருக்கேன். அந்த 2 இளநீரோட வழுக்கு, அதாவது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, அந்த வழுக்கு ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் இடைப்பட்டதாக இருக்கணும். அந்த வழுக்கையை வந்து நான் 2 இளநீரோட வழுக்கையை எடுத்திருக்கேன். அதில் வந்து பாதி குவான்டிட்டியை எடுத்து நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். அந்த பாதி குவான்டிட்டியோட நம்ம இளநீர் தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம். மீதி பாதியை வந்து சின்ன சின்ன ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து ஒரு அரை முடி கம்மியா கொஞ்சம் தேங்காய் எடுத்து அது கூட வந்து கொஞ்சமா நம்ம இளநீர் தண்ணியே சேர்த்து தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். அப்படியே இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணனும், இளநீர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து முதல் தேங்காய் பால் கெட்டியான தேங்காய் பாலை எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா ஒரு 10 போல முந்திரி பருப்பு எடுத்து அதை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சு ஒரு தட்கா பேன்ல நெய் விட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இப்ப நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணா இளநீர் பாயாசம் ரெடி ஆயிடும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல்ல நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா இளநீ விழுது, அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்து ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கிற இளநிய சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்சிருக்கோம் இல்லைங்களா பால், அதை வந்து பாதி குவான்டிட்டி மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம தேங்காய் பால், அதாவது கெட்டியான தேங்காய் பால் எடுத்தோம் இல்லைங்களா அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வறுத்து வச்சிருக்கிற முந்திரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா நம்ம இளநீர் பாயாசம் ரெடி. இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நுங்கு பாயாசம். நுங்கு பாயாசத்துக்கு இந்த மாதிரி 4 நுங்கு எலசா எடுத்திருக்கேன். இது சம்மர் டைம்ல கிடைக்கும், அதனால இந்த நுங்கு வந்து நான் 4 நுங்கு எடுத்திருக்கேன். இந்த மேல் தோலை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு அது ஒரு ஜெல் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, அதை வந்து ஸ்கொயர் ஸ்கொயரா சின்ன சின்ன ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணிக்கணும். அப்படி கட் பண்ணி சேர்க்கும் போதுதான் நல்லா இருக்கும் நுங்கு பாயசம். ஏன்னா நம்ம சாப்பிடும் போது அந்த பீசஸ் வந்து நமக்கு கிடைக்கும், அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும் போது. அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சிருக்கோம் இல்லைங்களா பால், அதுல பாதி குவான்டிட்டி தான் நான் இளநீர் பாயாசத்துக்கு சேர்த்துக்கிட்டேன். மீதி பால் இருக்கு, அது கூட வந்து குங்குமப்பூ கொஞ்சம் பால்ல போட்டு வச்சிருக்கேன். அந்த குங்குமப்பூ பாலையும் இதுல சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம சுகர் கண்டன்ஸ் மில்க் எல்லாம் சேர்த்துட்டோம், அதனால எந்த சுகரும் ஆட் பண்ண வேண்டியது இல்லை. இப்போ இந்த பாலை வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற நுங்கு கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது கூட வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது பாதாம் முந்திரியை வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் பவுடர் ஃபார்ம்ல அரைச்சி நான் சேர்த்துக்கிறேன். ஏன் நான் பவுடர் ஃபார்ம்ல சேர்த்துக்கிறேன்னா நம்ம பாயசம் சாப்பிடும் போது நுங்கு மட்டும் நமக்கு கிடைச்சாதான் நல்லா இருக்கும், அதனால நான் கொஞ்சம் பவுடர் ஃபார்ம்ல சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம சுவையான நுங்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். இப்போ 2 பாயாசமும் நான் சர்வ் பண்ணிருக்கேன் பாருங்க,
டேஸ்டா இருக்கும் இந்த பாயாசம், ரொம்ப ஹெல்தியும் கூட. அது மட்டும் இல்ல, இந்த சம்மருக்கு ஏத்த ரொம்ப சுவையான பாயாசம், நல்ல கூலிங்கா இருக்கும். இதை வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே கிரீன் மகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.